ஆச்சாரிய சரணத்வந்த ஸ்மிருதி வாச்சக ரூபிணம் அகம் கிருத்வா குருதே வியாக்கியம் நாகமத்திர பிரபுரியதா அனைவருக்கும் வணக்கம் நாம் தொடர்ந்து ஆதிசங்கருடைய வரலாற்றில் அவருக்கும் மண்டனமிஸ்ரருக்கும் இடையிலே நடந்த சம்பாதத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த சம்பாதம் ஆரம்பத்திலேயே ரொம்ப உக்ரமாக ஆரம்பிக்குது பயங்கர கோபமாக ஆரம்பிக்குது ஒருத்தர் ஒருத்தர் போட்டு கலாய்ச்சிக்கிறாங்க திட்டிக்கிறாங்க எல்லாம் பண்ணிக்கிறாங்க அப்புறம் போக போக அது ஒரு கன்க்ளூஷனுக்கு வரும் அப்பொழுது வியாசரும் ஜெய்மினியும் தலையிட்டு இப்படிலாம் பேசக்கூடாதுப்பா ஒழுங்காக உட்காந்து பேசுங்க என்று சொல்லப்போகிறார்கள் அதற்கு முன்னாடி இந்த கான்வர்சேஷன் எப்படி போகுதுங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் அதில் என்ன அப்படின்னா லாஸ்ட் டைம் நம்ம என்ன பார்த்தோம் கடைசியாக பார்த்தது இந்த மாதிரி குடிச்சிருக்கியா அப்படின்னு கேட்ட பொழுது இல்லை கல் வந்துட்டு வெள்ளைக்காரெலாம் இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லி இவர் கிண்டல் பண்ணுறாரு கிண்டல் பண்ணிடணும் உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற நான் பார்த்துருக்கேன் எனக்கு சுவை தெரியாது உங்களுக்கு சுவை தெரியும் எனக்கு வர்ணம் தெரியும் உங்களுக்கு சுவை தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே மண்டனமிஷ்வர் ஆதிசங்கர கிட்ட பேசுவதை நிறுத்திவிட்டு திரும்பி என்ன பண்றாருனா மத்தோ ஜாத்த கலைஞாசி விபரீதானி பாஷதே அப்படிங்கிறார் மத்தோ ஜாத்த குடிச்சுபிட்டு பேசுறான் குடிச்சிட்டு பேசுறாப்புல விபரீதமான வார்த்தைகளை எல்லாம் பேசி என்று அவரை வந்து புட் டவுன் பண்றாரு அவரை வந்து கேவலப்படுத்துகிறார் மண்டனமிஸ்ர பண்டிதர் பண்ணின உடனே இவர் என்ன சொல்றாரு இது வரைக்கும் கோவம் ஏறிக்கிட்டே போகுது ஆதிசங்கர் இன்னும் இன்னும் ஜாலியாயிட்டே போறாரு சத்தியம் தான் உண்மையத்தான் திருவஸ்வத்தோ ஜாதக அப்படின்னா அப்பா எப்படியோ பிள்ளையும் அப்படிதான் இருப்பான் புக்கு வளருவான் என்ன அர்த்தம் இதுக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த மத்தோ அப்படிங்கிற வார்த்தைக்கு குடித்தல் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு இன்னொரு அர்த்தம்னா என்னுடைய மகன் ஒரு அர்த்தம் இருக்கு என்னோட மகன் வளருவான் இப்படித்தான் பாதி மண்டனமிஷ்ர சொன்னது இப்ப என்ன ஆகிப்போச்சு குடிச்சிப்டு வளர்றான்னு சொன்னது இப்ப என்ன ஆகிப்போச்சு என் புள்ள வளர் வளருவான் அப்படின்னு ஆகிப்போச்சு சொன்ன உடனே இவர் என்ன சொல்றாருன்னா ஆமா ஆமா கரெக்டு சத்தியம் உண்மையை தான் சொல்ற உனக்கு ஒரு புள்ள பிறந்தாருன்னா உன்ன தான் வளருவான் கலைஞன புத்தி உடனே இவருக்கு இன்னும் கோபம் அதிகமாயிடுது மண்டனமிஷ்ர பண்டிதருக்கு என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா கன்னியாம் வகசி துர்புத்தே கர்த்தபேனாபி துர்பகம் நீ போட்டுட்டு இருக்கிய இந்த கிழிஞ்சு போன காவி வஸ்திரம் இத கழுத கூட போட்டுக்காது இதை கழுத கூட போட்டுக்காது கர்த்தபேனாபி துர்பகாம் அது கூட போட்டுக்காது என்ன அப்புறம் சிகா யக்ஞோபீதாபியாம் கரத்தே பாரோ பவிஷியத்தி கேட்குறாரு இந்த சிகை யஜ்னோபவித்தோம்லாம் சில விஷயம் இருக்குது தெரியுமாப்பா இந்த குடுமி பூனூல் அப்படின்லாம் சிலது இருக்குது தெரியுமாப்பா அதுனா உனக்கு ரொம்ப வெயிட்டாக போச்சா அதெல்லாம் இல்லாமல் இப்படி வந்து நிற்கிறே என்று கேட்கிறார் ஏன்னா இவர் வந்து ஒரு கர்ம விமம்சகர் அவர்களுக்கு அந்த சிகை யஜ்யோபவித்தம்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அது இருந்தால் தான் வேதகர்மாவை பண்ண முடியும் அது இருந்தால் தான் ஆ முக்திக்கே போக முடியும் என்பது இவர்களுடைய கருத்து அதனால் இவர் என்ன சொல்கிறார்னா இந்த சிக யக்ஞம்லாம் உனக்கு வெயிட்டாக இருக்கு உனக்கு நீ போட்டுட்டு இருக்கிற அந்த காவி வஸ்திரத்தை கழுது கூட போட்டுக்காது அப்படிங்கிறார் சொன்ன உடனே ஆதிசங்கரர் பதில் சொல்கிறார் கந்தாம் பகாமி துர்புத்தே பித்ரபி துர்பகாம் ஆமா நான் போட்டுட்டு இருக்கிற ட்ரெஸ்ஸை உங்க அப்பாவுக்கே போட்டுக்கிறதுக்கு தகுதி கிடையாது ஏன்னா அவரே சன்னியாசராசிரமம் எடுத்துக்கல ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து துர்புத்தே துர்புத்தேன்னு கேட்டுக்கிறாங்க கெட்ட மதி உள்ளவனேன்னு திட்டிக்கிறாங்க ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து திட்டிக்கிட்டு நான் போட்டிருக்கக்கூடிய இந்த ட்ரெஸ் ட்ரெஸ்ஸை வந்துட்டு இந்த காவி உடையை அணிந்து கொள்வதற்கு உங்கள் அப்பனுக்கே தகுதி கிடையாது ஏன் கிடையாதுன்னா சந்யாசாசிரமம் எடுத்துக்கொள்ளவில்லை அவர் அதனால தகுதி கிடையாது அப்புறம் சிகா யஜோபீதாபியாம் ஸ்ருதேர் பாரோ பவிஷ்யத்திங்கிறார் ஸ்ருதேர் பாரோ அவை ஸ்மிருதிகளுக்கே பாரம் என்று சொல்லி இருக்கின்றன வேதமே இந்த சிகையும் இந்த யக்ஞோ பாரம் என்று சொல்கின்றன ஏன்னா நூலது வேதாந்தம் நுண்சிகை ஞானம் என்பார் திருமூலர் என்னன்னா போட்டிருக்கக்கூடிய பூநூலானது எதனுடைய குறியீடுனா இவன் வேதம் படித்திருக்கிறான் என்பதனுடைய குறியீடு தானே தவிர அந்த எக்யோபவியத்தை அணிந்து கொள்வதாலேயே ஒருத்தன் வேதம் படிச்சவன் ஆயிட மாட்டான் அது ஒன்றும் விஷுவலா கிடைக்கக்கூடிய ஒரு லைசன்ஸ் கிடையாது நாம் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய நிலையை வெளியே காட்டுவது பின்னாடி குடிமி வச்சிருந்தோன்னு சொன்னா ஞானத்திலே ஒரு நிலையிலே இருக்கிறோம் என்கின்ற அந்த கமிட்மெண்ட்டை காட்டுறதுக்காக இருக்கக்கூடியது அது அந்த நிலையை காட்டுவதற்காக இருக்கக்கூடியது அது அதுல மாணவர்கள் ஒரு விதமாக வைத்துக் கொள்வார்கள் படித்த ஆசிரியர்கள் ஒரு விதமாக வைத்துக் கொள்வார்கள் அப்படி இருக்குது பல்வேறு விதங்கள் இருக்கின்றன அப்படி வைத்துக் கொள்வது எதை இந்த சமுதாயத்திற்கு காட்டுகிறதுன்னு சொன்னால் அவன் இந்த நிலையிலே இருக்கிறான் என்பதை காட்டுவதற்கான குறியீடு தானே தவிர இந்த யஜ்னோபவீதத்தாலோ குடுமையாலோ ஞானம் வந்துவிட போவது கிடையாது அது வேதத்துக்கே பாரமாக இருக்கிறது என்று வேதமே சொல்கிறது என்று இங்க ஒரு ஆர்குமெண்ட் எடுத்து முன்வைக்கிறார் ஆதிசங்கரர் வெச்ச உடனே அடுத்த அட்டாக்கு போயிடுறார் மண்டன விஷ்ண பண்டிதர் என்ன அட்டாக் பண்றார் அப்படின்னா தியா பாணி கிரகிதம் சுவாம் அசக்தியா பரிரக்ஷனே சிஷ்ய புஸ்தக பாரஸ்டோஹோ வியாக்கியதா பிரம்மனிஷ்டதா அப்படிங்கிறார் என்ன சொல்றாருன்னா பாணிகிரகம் பண்ணி ஒழுங்கா ஒரு பொண்டாட்டி குட்டியை வச்சு காப்பாத்ததுக்கு துப்பில்லாமா அதை விட்டுப்புட்ட விட்டுப்புட்டு சிஷ்ய புஸ்தக பாரோஷோ சிஷியர்களையும் புஸ்தகத்தையும் பாரமாக சுமந்துக்கிட்டு திரிகிற பொண்டாட்டி புள்ளகுட்டிய பாரமா சுமக்காம சிஷ்யர்களையும் புத்தகங்களையும் பாரமாக சுமந்து கொண்டு திரிகிறாய் அதை காப்பாற்ற போறேன் அப்படிங்கிற வக்கியதா பிரம்மனிஷ்டதா கேட்டால் நான் பிரம்மனிஷ்டன்னு சொல்லிக்கிறேன் பிரம்மனிஷ்டன் இவர் கொடுக்குற லட்சணம் என்னன்னா ஒழுங்கா கையை பிடிச்சி கல்யாணம் பண்ணி கிரகணம் பண்ணி கல்யாணம் பண்ணி அந்த புள்ள குட்டிங்களை காப்பாற்றுறதுக்கு துப்பு இல்லை அதை விட்டுப்பிட்ட விட்டுப்புட்டு சிஷியர்களையும் புஸ்தகத்தையும் தூக்கிட்டு சுத்திக்கிட்டு இந்த சிஷியர்களையும் புஸ்தகத்தையும் காப்பாத்த போறேன்னு சொல்கிறேன் ஒரு சென்ஸ்ல பார்த்தா புத்தகங்களை பொண்டாட்டியாக வச்சுட்டு இருக்க சிஷியர்களை புள்ள மாதிரி வச்சுட்டு இருக்க அவங்கள காப்பாத்த போறேன்னு சொல்கிறேன் கேட்டா பிரம்மனிஷ்டன்னு சொல்லிக்கிறேன் அப்படின்னு திட்டுறாரு பார்த்து வர இதெல்லாம் வந்து ஆர்கியூமெண்ட்ல சேர்த்தி இல்ல திட்டு ரெண்டு பேருக்கும் அதுலயும் திட்டிலையும் பாத்தீங்கன்னா கோபமா திட்டுறாரு பயங்கரமா மண்டனமிஸ்ர பண்டிதரு ஆதிசங்கரர் வந்துட்டு அப்படியே மௌனமா புண்ணகச்சுக்கிட்டு இன்னும் இன்னும் அவரை பயங்கரமா ஏத்தி விட்டுட்டு இருக்காரு எதுக்காக ஏத்தி விடுறாருனா அடுத்து வியாசரும் ஜெய்மினியும் வாயை திறந்து சொல்லணும் விவாத முறைமை என்னங்கிறத வாயை திறந்து சொல்லணும் அதற்காக ஏத்தி விடுறாரு அப்படி ஏத்தி விடும் பொழுது இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதிசங்கர் சொல்லக்கூடிய பதில் இந்த கேள்விக்கு என்ன கொண்டாட்டி புள்ள குட்டிக்கு துப்பில்ல புஸ்தகத்தின் விஷயங்களையும் கேட்ட உடனே இவர் பதில் சொல்கிறார் ஆதிசங்கர் குரு சுஷ்ருஷான சமாவர்த்திய குரோ குலாத்து ஸ்திரீ சுஷ்ருஷமான கர்ம நிஷ்டதா அப்படின்னு பதிலுக்கு இவரை பார்த்து சொல்றாரு என்ன சொல்றாருன்னா குருவுக்கு சேவை செய்து அதற்காக வாழ்க்கை முழுவதும் சேவை செய்வதற்காக சமாவர்த்திய குரோ குலாது நான் என்ன பண்றேன்னா சமாவர்த்தம் என்கின்ற அந்த செரிமணி அதாவது இந்த பட்டமளித்தல் விழாவுக்கு சமாவர்த்தம்னு பேரு அந்த சமாவர்த்தங்க கூடிய செறிமணி முடிஞ்சதுக்கு அப்புறமும் குருவிற்கு தொடர்ந்து சேவை செய்ய வேண்டும் என்பதற்காக நான் திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கிறேன் நான் கல்யாணம் பண்ணிக்கல நீ என்ன பண்ற ஸ்திரியகா சுஷ்ருஷ்யமான பெண்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி அதற்காக என்ன பண்ணிருக்க இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்ட பண்ணிக்கிட்டு வக்கியாத்தா கர்மனிஷ்டதா கேட்க கர்ம பிரம்மனிஷ்டனா இருக்கிறதுல எந்த தப்பும் கிடையாதுப்பா கர்மனிஷ்டனா இருக்கிறதுல பிரச்சனைன்னு பின்னாடி சொல்ல போறாரு அது பிரம்மனிஷ்டையாக இருந்தால் அதுவே அடையப்பட வேண்டிய குறிக்கோள் நீ செயலிலேயே நிஷ்டையா இருந்து என்னத்த பண்ண போற அப்படின்னு நேரடியா அவருடைய கர்ம விபாக தர்மத்தையே இவர் கேள்வி கேட்கிறார் இந்த கேள்விக்கு நியாயமா பார்த்தா மண்டனமிஷ்ரர் என்ன பதில் சொல்லியிருக்கணும் கர்ம நிஷ்டைன்னு நீ சொல்றியே அது எப்படி ஞானத்தை கொடுக்கும்னு இறங்கியிருக்கணும் இறங்கல ஏன்னா கோவத்துல இருக்கிறார் இதெல்லாம் பின்னாடி நடக்கும் இந்த ஆர்குமெண்ட் எல்லாம் பின்னாடி அமைதியா அவங்க உக்காந்ததுக்கு அப்புறம் பார்க்க போறோம் இப்போதைக்கு என்ன நடக்கிறதுன்னு பார்த்தா பதிலுக்கு பதில் போட்டிக்கு போட்டி நடந்துட்டு இருக்கு அதுலேயும் கூட ஆதிசங்கரர் அமைதியாகத்தான் இருக்கிறார் அவர் கோவப்படவே இல்லை தான் கோவப்பட்டுக்கிட்டே போறார் இதை நான் ஏன் திரும்ப திரும்ப சொல்றேங்கிறது பின்னாடி உங்களுக்கு புரியும் அடுத்தது என்ன சொல்றாரு அப்படின்னா ஸ்திதோஷி யோஷிதாம் கர்ணே தாபிரேவ விதிர்வத அஹோ கதம் ஏவ நிந்தசி அப்படின்னு கேக்குறாரு உன்னை பெத்தது ஒரு அம்மா தான் ஸ்திதோஷி யோஷிதாம் கர்ணே உன்னை வளர்த்ததெல்லாம் பெண்கள் தான் உன வளர்த்ததுதான் பெண்கள் தான் உன பெத்தது ஒரு அம்மா தான் அப்படி இருக்கும்போது காப்பீரே விவர்த்தித்த அப்படி இருக்கும் பொழுது அஹோ கிருத்தமதா மூர்க இப்படி முட்டாள்தனமா பெண்களை போய் திட்டுறியே பிளேமை இவர் ட்விஸ்ட் பாருங்க இவர் சொன்னது என்ன நான் குருவுக்கு சேவை செய்வதற்காக இந்த மாதிரி ஆசிரமம் எடுத்துக்கொண்டு விட்டேன் நீ பெண்களுக்கு சேவை செய்வதற்காக இந்த மாதிரி ஆசிரமம் எடுத்துக்கிட்டு கர்மனிஷ்டன்னு சொல்லிக்கிற இவ்வளவுதான் அவர் சொன்னது அவர் எப்படி ட்விஸ்ட் அடிக்கிறாருன்னு பார்த்தா மண்டன மிஷ்ர பண்டிதர் கோவத்துல என்னது பெண்களை திட்டியா பெண்களை திட்டியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு ஏன்னா அவன வள பெத்ததும் ஒரு அம்மா வளர்த்ததும் ஒரு அம்மா ஏன்னா அப்படி முட்டாள் மாதிரி பெண்களை போய் திட்ட அப்படின்னு கேட்கிறாரு கேட்ட உடனே என்ன சொல்றாருன்னா கதம்பா ஏவ நிந்தசி இப்படி எப்படி திட்ட நீ பெண்களை அப்படின்னு சொல்லிட்டு மண்டனமிஷ்ரர் கேட்கிறார் கேட்ட உடனே ஆதிசங்கரர் பதில் சொல்கிறார் யாசஸ் தன்யம் துவயா பீதம் யாசம் ஜாதோசி யோனித தாசு மூர்கதம ஸ்திரீஷு பசுவத்து ரம ரமசே கதம் அப்படின்னு கேக்குறாரு என்ன கேட்கிறாருன்னா நீ ஒரு தாயிடத்திலே தான் பால் குடித்திருக்கிறாய் நீ ஒரு தாயுடைய யோனியிலிருந்து தான் பிறந்திருக்கிறாய் அப்படி இருக்கும் பொழுது நீ மூர்கதமன் நீ என்னை பார்த்து மூர்கன் சொன்னா நான் அவனை பார்த்து முருக தமன் சொல்லுவேன் மூர்கன்னா முட்டாள்னு வச்சுக்கோங்க மூர்கதமன்னா அடிமுட்டாள் அடிமுட்டாள் மாதிரி ஸ்திரீஷு பசுவத்து ரமசே கதம் மிருகம் மாறி போயிட்டு அந்த பெண்களோடு உன்னால் எப்படி கூட முடிகிறது சரியான ஒரு ஆர்குமெண்ட் என்னன்னா இவர் என்ன கேட்கிறார் நீ பெண்களை உன்னை பெத்தது வளர்த்ததெல்லாம் ஒரு தாயார் தானே கேட்ட உடனே நீ குடித்தது ஒரு தன்யத்திலிருந்து ஒரு மார்பகத்திலிருந்து நீ பால் குடித்திருக்கிறாய் நீ வந்ததும் ஒரு பெண்ணுடைய யோனியிலிருந்துதான் நீ பிறந்திருக்கிறாய் தான் நீ பிறந்திருக்கிறாய் அப்படி இருக்கும் பொழுது மற்றொரு பெண்ணுடைய இதே மாதிரியான உடல் உறுப்புகளை உன்னால் எப்படி கலக்க முடிகிறது அப்படி மிருகமா மனுஷனான்னு கேட்கிறார் இங்கே அவர் சொல்வதில் ஒரு மிக மிக சூட்சமான ஒரு அர்த்தம் அதை பார்க்கணும் என்னன்னா தாய் வேறு மனைவி வேறு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் ஒரு சந்நியாசியை பொறுத்த அளவுல எல்லா பெண்களையும் தாயாகத்தான் பார்க்கிறார் அதனால அவர் என்ன சொல்றாருன்னா அப்படி நான் பார்க்கின்ற பார்வையினால் என்னால் திருமணம் செய்து கொள்ள முடியாது ஆனால் உனக்கு என்ன அப்படின்னா நீ சொல்ற ஒன்னு வளர்த்தது பெத்தது எல்லாம் அம்மா தானேன்னு கேக்குறிய மட்டும் என்ன அம்மா வளர்க்காம சும்மாவா வளர்த்தாங்க அப்ப ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுது உனக்கு தாய் என்கின்ற உணர்வு ஏற்படுகிறது எனக்கு எல்லா பெண்களை பார்க்கும் பொழுதும் தாய் என்கின்ற உணர்வு ஏற்படுகிறது அப்படின்னு நீங்க பதில் சொல்கிறார் அவர் பதில் சொன்ன உடனே இதோடு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த கான்வர்சேஷனுக்கு அப்புறமா போகும் பொழுது சாப்பாடு போடுறத பத்தின பேச்செல்லாம் வருகிறது அதுக்கு முன்னாடி இன்னொரு இதை நம்ம பாத்துடுறோம் இங்க என்ன அப்படின்னா இந்த இடத்துல இந்த சந்யாச வஸ்திரத்தை பற்றி மண்டனமிஸ்வரர் கம்ப்ளைண்ட் பண்றாரு இதை கழுத கூட போட்டுக்காது அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி என்ன பண்றாருன்னா உனக்கு வந்து எக்யோபவிதம் சிகை எல்லாம் என்னப்பா பாரமா இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு இவர் என்ன சொல்றாரு அவை வேதத்திற்கு பாரமாக இருக்கின்றன அப்படின்னு சொல்றாரு அப்புறம் அவர் என்ன சொல்றாரு இந்த உடைகளை போட்டு வருவதற்கு உன்னுடைய அப்பாவுக்கே தகுதி கிடையாது அப்படிங்கிறாரு அப்ப யாரு கழுத அப்பா கழுதன்னு ஆயிப்போச்சு சோ இப்படி ஒரு டூ அண்ட் ஃப்ரோ ஒன்னு நடந்துட்டு இருக்கும் பொழுது இவர் என்ன கேட்கிறாருன்னா திருமணம் ஏன் செய்து கொள்ளவில்லை என்று கேட்டு விடுகிறார் கேட்ட உடனே இவர் என்ன சொல்றாருன்னா எனக்கு சமாவர்த்தம் முடிந்த பிறகும் பட்டம் எல்லாம் நான் பெற்ற பிறகும் கூட என்னுடைய குருவினுடைய கட்டளைக்காக அவருடைய சேவைக்காக நான் திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கிறேன் நீ ஒரு பெண்ணிற்காக சேவை செய்ய வந்து விட்டாய் இந்த கான்வர்சேஷன் இதுல பின்னாடி நடக்க போறதுக்கான ஒரு ஃபோர் ஷேடோவிங் மாதிரி இது இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா அடுத்து திருமணம் செய்து கொள்ளவில்லை என்கின்ற காரணத்திற்காகவே ஆதிசங்கரால் பேச முடியாமல் போக போகிறது குடும்பஸ்தர்களுடைய வாழ்க்கையை பற்றி சிற்றின்பம் சார்ந்த சில கேள்விகளை சரசவாணி கேட்க போறா அப்ப ஆதிசங்கரால் பதில் சொல்ல முடியாமல் போக போகிறது ஒரு பாயிண்ட் இரண்டாவது பாயிண்ட் இப்படி ஸ்திரீகளுக்கு சேவை செய்வதற்காக ஆதிசங்கரர் சொன்னார் இல்லையா ஒருத்தரை பார்த்து மண்டனமிஷ்ர பார்த்து அந்த மண்டனமிஷ்ரர் குருவுக்கு சேவை செய்வதற்காக வந்து பின்னாடி சன்னியாசாசிரமம் ஏற்க போகிறார் ரெண்டாவது ஆர்கியுமெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த கான்வர்சேஷன் இதோட எதற்காக நம்ம நிறுத்துகிறோம்னா இதுக்கு மேலே இருக்கிற போர்ஷனை எடுத்தோம்னு சொன்னா ரொம்ப அது பெருசா போகும் அது தனியாக ஒரு எபிசோட் பண்ண வேண்டிய தேவை இருக்கும் அதற்காக நிறுத்துகிறோம் இப்பொழுது இந்த பர்டிகுலர் எபிசோட்ல நம்ம என்னென்ன பார்த்தோம் குடிச்சுட்டு பேசுறான் வளர்றான் அப்படின்னு சொன்னத ஆமா புள்ள அப்படிதான் இருப்பான் டபுள் மீனிங் அங்கேயும் அடுத்தது என்ன அப்படின்னா பொண்ணுங்களை பார்த்துக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி புள்ள குட்டிங்களை பார்த்துக்கிறதுக்கு துப்பில்லாம போச்சு அப்படின்னு சொன்ன உடனே இவர் என்ன சொல்றாருன்னா பதிலுக்கு ஆதிசங்கரர் சொல்வது என்னன்னா இந்த மாதிரி எனக்கு அதை பத்தி கவலை இல்லப்பா குரு வாக்கியத்தை நான் பரிபாலனம் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு சொன்னதுக்கு அப்புறமா இவர் அவர் பிரம்மனிஷ்டர்னு சொல்லிட்டாரு அவரை இவர் கர்மனிஷ்டர்னு சொல்லிட்டார் அதாவது ஆதிசங்கரரை பார்த்து பிரம்மனிஷ்டன் அப்படின்னு மண்டனமிஷ்டரும் மண்டனமிஷரை பார்த்து கர்மனிஷ்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிசங்கரரும் சொல்லி ஆகிவிட்டது இப்பொழுது அடுத்தது பெண்கள் பற்றிய சமாச்சாரம் வரும்பொழுது எப்படி நீ பெண்களை திட்டுகிறார முட்டாப்பாயில பெண்களை திட்டுல ஒன்னதான் திட்டுறேன் ஏன்னா இது ரொம்ப ஒரு ஒரு சட்டிலான பாயிண்ட் இந்த சித்தர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பெண்ணனும் மாய ஒன்று கண்ணனும் மயக்கால் கல்வெறி ஊட்டி எல்லாம் போட்டு அடிச்சு தாக்கியிருப்பாங்க போட்டு பயங்கரமா எத்தனை பேர் இழுத்த எழுத அதுக்கு மேல நான் சொல்ல மாட்டேன் பட்டினிதார் பாட்டெல்லாம் உண்டு அப்புறம் அஹ் மடம் மாதரை விடுத்தே உயடா உயடா உயின்னு அந்த பாட்டு போய் முடியும் நடுல் எல்லாம் வந்து சென்சார் சின்ன பையன் நான் சொல்லக்கூடாது அப்ப அந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் சித்தர்கள் எதனால் எடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா அவர்களால் அவர்களுடைய உடலின் காமத்தை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாமல் அதற்கு தூண்டுகோளாக இருக்கக்கூடிய பெண்களின் மீது அந்த காமத்தை ஏற்றி அவங்களை திட்டி வெறுக்கிறது மூலமாக அந்த காமத்தையும் வெறுப்பதற்கான ஒரு முயற்சியைத்தான் சித்தர்கள் இங்க பண்ணியிருக்காங்க இந்த பாடல்கள் எல்லாம் பார்க்கும்போது அப்படித்தான் புரிகிறது ஆனால் ஆதிசங்கரர் அதை எல்லாவற்றையும் கடந்த ஒரு ஞானி என்பதனாலே அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தா இங்க சுஷ்ருஷமான சுஷ்ருஷமானு போட்டுட்டாரு போட்டுட்டு அடுத்து என்ன சொல்றாருன்னு பார்த்தா யாசியம் துவயா பீதம் யாசம் ஜாத்தோசியோனித்தாசு மூர்கதம் மூர்கத தம ஸ்ரீஷு பசுவது ரமசே கதம்னு கேட்கிறாரு அதாவது நீ எல்லா பெண்களையும் தாயாக பார்க்க கடவாய் அப்படி பார்க்கும் பொழுது உன்னால் வேறு விதமாக ஒரு பெண்ணுடைய யோனியையோ எப்படி பார்க்க முடியும் அப்படிங்கிற கேள்வியை இங்கே ஆதிசங்கரர் முன்வைக்கிறார் இது என்னன்னா ஒரு வெறுப்பின் மூலமாக பெண்களை தூர நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லாமல் அவர்களை பார்க்கும் பொழுதே தாயாக நினைத்து வணங்கி விடுவது பிரம்மச்சரியத்தினுடைய அடுத்த கட்டம் அதாவது பெண்களின் மேல ஆசை மனதுல இருக்குன்னு சொன்னா அப்பொழுது அதை தடுப்பதற்காக அவர்களால் தான் அழிவு ஏற்படுகிறது நம்ம கண்ணாப்பின் தான் திட்ட வேண்டியிருக்கும் அப்படி திட்டி ஒரு வெறுப்புணர்வை உருவாக்கி அதன் மூலமாக தன் வைராக்கியத்தை காப்பாற்றி கொள்ள வேண்டிய அவசியம் ஆதிசங்கருக்கு கிடையாது அவர் என்ன சொல்கிறார்னா அம்மாவாக பார்த்து வணங்குவதன் மூலமாக தாயாராக பார்த்து வணங்குவதன் மூலமாக அம்பாளாக பார்த்து வணங்குவதன் மூலமாக ஏன்னா இங்க மேட்டர் என்னன்னா ஆதிசங்கரர் வந்துட்டு தன்னுடைய அம்மா கிட்ட மட்டும் பால் குடிக்கலையே அம்பாள் கிட்ட பால் குடிச்சிருக்காரு அதனால என்னன்னா ஆதிசங்கரரை பொறுத்த அளவில் அனைத்து பெண்களும் தாய் தான் தாய் மட்டும் இல்ல தாயாக தனக்கு வந்த அந்த அம்பாளாகவும் அனைத்து பெண்களையும் பார்க்கிறார் இந்த நிலையில இருக்கக்கூடிய ஒரு ஞானிக்கு இந்த மாதிரி பெண்களை திட்டி அதன் மூலமாக தப்பித்து கொள்ள வேண்டும்ங்கிற அவசியம் கிடையாது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் இதோடு இந்த பதிவை நிறைவு செய்கிறோம் இதுக்கு அடுத்தது வந்துட்டு அவர் சாப்பாடு கேட்க போறார் ஆதிசங்கரர் கேட்ட உடனே ஓவோ தான் இவ்வளோ மேட்ருமா இவ்வளவு நேரம் நீ பேசிட்டு இருந்தது மாதிரி இவர் கேட்பாரு அப்ப இன்ட்ரப்ஷன் எல்லாம் நடக்கும் நடந்து அதுக்கப்புறம் ப்ராப்பர் விவாதம் நடக்க போகிறது அதை பார்ப்போம் தச்சம் யோரா பிரணிமஹே காத்தும் யக்ஞாயா காத்தும் யக்ஞபதையே தைவி ஸ்வஸ்திர்துனா ஸ்வஸ்திர மனுஷேபியா ऊर्धं शन्नो अस्तु दिपते ए संचतुष्पते आम शातिशातिशाति यज्ञेन कल्पताम